நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி போகிறோம். நம்ம ரவி வந்து சரவணாயிட்ட கேட்குறாரு, ஐயா நான் வந்து இந்த பகவத் ஐயா கொடுக்குற அந்த மனசை பற்றிய புரிதலில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறேன், அகம் புறாங்கிற புரிதல் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது. புறப்பிரச்சனையால் ஏற்படுற பாதிப்பு வந்து அகத்தை கூட பாதிக்குது, மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட எனக்கு வந்து இந்த மாதிரி அகத்தில் பாதிப்பு ஏற்படலாங்களா? மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டும் என்னை ஏற்கனவே பாதித்த அந்த பழைய பிரச்சனையோட நினைவை அடிக்கடி வந்து என் மனசை பாதிக்குதே. புரிதலுக்கு முன்னாடி இருந்த பாதிப்போட இப்போ இந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குனாலும் அகத்தில் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறது சரிதானுங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கிட்டு புறத்தில் நான் எப்படி செயல்படுறதுன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம சரவணன் என் பதில் சொல்லார், பாருங்கள் இங்கே பாருங்கள் ரவி, இந்த புற பிரச்சனால் ஏற்படுற பாதிப்பு வந்து அகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறது தான் இயற்கை. புறத்தில் ஏற்படுற தோல்வி வந்து அகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தினா தான் நம்ம புறத்தில் வேறு புதிய அணுகுமுறையை மாற்றி கூட செயல்படுவோம். இப்போ புறத்தில் ஏற்படுற தோல்வினால அகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படலைன்னு வச்சுக்கோங்க, புறத்தை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை கூட நம்ம எடுக்காமல் விட்டுப்பிடுவோம். புறத்தில் நம்மளோட அணுகுமுறையால் இப்போ தோல்வி அடைகிறோம்னா புறத்தில் வந்து நம்ம வேறு என்ன புதிய அணுகுமுறையை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கத்தான் வேணும். இப்படி புதிய அணுகுமுறை மூலம் புறத்தை நிர்வாகம் செய்கிறது ஒன்று மட்டும்தான் நம்ம கைவசம் உள்ள இருக்கிற வாய்ப்பாக கூட அந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்மளோட புதிய அணுகுமுறை எல்லாத்தையும் மூலம் 100% வெற்றியை நம்ம அடைஞ்ச முடியணும்னு சொல்லி சொல்லிட முடியாது, அதுவும் கூட தோல்வியில் முடியலாம். அப்படி தோல்வியால் ஏற்படுற அக பாதிப்புக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. திரும்பவும் புறத்தில் தான் நம்ம முயற்சி செஞ்சு அதை சரி பண்ண வேண்டிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. ஒரே வாய்ப்பு அதுதான். இப்போ நம்மளோட ஞான புரிதல் அப்படிங்கிறத அகத்தில் ஏற்படுற எந்த உணர்ச்சிக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். நம்மளோட பழைய பிரச்சனையோட நினைவினால் ஏற்படுற உணர்ச்சினாலும் சரி, இல்லை புற பிரச்சனையால் ஏற்படுற உணர்ச்சினாலும் சரி, எந்த வகையில் உணர்ச்சி ஏற்பட்டாலும் ரெண்டுமே அகத்தில் தானே வெளிப்படுது. அதனால் அகத்தில் எந்த வகையில் உணர்ச்சி ஏற்பட்டாலும் அது சம்மந்தமாக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதல்னு நம்ம சொல்கிறோம். இப்படி நம்ம அகத்தில் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுனால புறத்தில் வந்து நம்மளோட பழைய அணுகுமுறையினால் ஏற்பட்ட தோல்வியை நல்லா ஆராய்ஞ்சு புதிய அணுகுமுறையில் நம்ம மாற்றி செயல்படுற நிலைக்கு நம்மளே உயர்த்திக்கிறோம். இப்படி செயல்படுறது தான் சப்போர்ட்டிவாக செயல்படுறதுன்னு சொல்லி கூட நம்ம பகவத்கீதையை சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான புற பிரச்சனை நம்ம சிக்கி தவிச்சிட்ருக்கோம். அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, இல்லை தீர்வுக்கு வர சொத்து சம்மந்தமான கோர்ட்டு கேஸு, வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை பிள்ளைங்களோட எதிர்காலம் பற்றிய கவலை, நம்ம குடும்ப உறுப்பினோட தீர்க்க முடியாத வியாதியோடு இருக்கிற நிலைமையில் இருக்கிறது, இல்லை வாழ்க்கை துணை இழந்துக்கிட்டு இருக்கிற நிலைமை, பழைய கடன் சுமையால் ஏற்பட்ட பாதிப்பு, இப்படி பல பிரச்சனையில் ஒவ்வொருத்தரும் சிக்கிக்கிட்டு தான் இருக்கும். இது வாழ்கிற ஒவ்வொருத்தருக்குமே தான் பொருந்தும். பொருளாதாரத்தில் அவங்க உயர்ந்த நிலையில் கூட இருப்பாங்க, இல்லை தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க, அது எல்லாருக்குமே தான் இது பொருந்தும். இப்படி நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனை எல்லாமே அப்பப்போ வந்து அகத்தில் வலியும் வேதனையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அப்படி நம்மளுக்கு அகத்தில் ஏற்படுற உணர்ச்சியோட நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டு புற பிரச்சனைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி செயல் ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிற அளவுக்கு நம்ம அப்படியே உயர்ந்துடுறோம். இப்படி செயல்படுறது தான் நம்ம சிறந்த புற நிர்வாகம்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த புரிதலுக்கு முன்பாடி நம்ம இந்த அக உணர்ச்சியும் எதிர்கொள்ள முடியாமல் போராடிக்கிட்டு கிடப்போம். இந்த அக புற வயமான எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம வந்து இந்த நம்ம முரண்பாடு போராட்டம், அதுக்கப்புறம் மீண்டும் முரண்பாடு போராட்டம்னு தொடர்ந்து போராடி போராடி வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு கூட நம்ம போயிடுவோம். ஆனால் இந்த புரிதலுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏற்படுற எந்த உணர்ச்சிக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம அறிவுபூர்வமாக நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதனால் உணர்ச்சியை நிர்வாகம் பண்ணாமல் அப்படி ஏற்படுற உணர்ச்சிக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சுதந்திரம் கொடுத்துப்படுறோம். எந்த உணர்ச்சியும் நம்மளாக போய் பற்றி பிடிக்காத போது அதோடய ஆயுள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த உணர்ச்சியும் நம்மளை விட்டு போகணும்னாலும் சரி, நம்ம தரப்பில் அந்த உணர்ச்சிக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறது ஒன்று தான் இங்கே தீர்வாக கூட இருக்குது. சுதந்திரங்கிறத அந்த உணர்ச்சிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக மலர்ச்சி அடைகிறதுக்கு இடம் தரது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இப்படி இந்த புரிதலுக்கு முன்னாடி
ஒட்டு மொத்தமாக மனசை எதிர்பட்டு எதிர்த்து செயல்பட்டுட்டு வந்த நம்ம வந்து அகத்தில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த அக போராட்டத்தை கைவிட்டு விடுறோம். அக போராட்டத்துக்கு செலவான சக்தி கூட இப்போ புறத்தில் புதிய அணுகுமுறைகளை செயல்படுறதுக்கு தானாக உதவ வந்துடுது. இந்த அக வகையமாக தேவையில்லாமல் சக்தியை வேறையாக செஞ்சுட்டு இருந்தது, இப்போ நம்மளுக்கு தேவையான புறச்சியல் பக்கம் திரும்புறதுனால அது நம்மளுக்கு வளர்ச்சிக்கு தேவையான செயல்களுக்கு நல்லா உதவி கூட செய்கிற தன்மைக்கு வந்துடுது. இப்போ உதாரணமாக பாருங்கள், நம்ம ஒரு நிலைக்கு நாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, தலை வாடுறது, பவுடர் பூசுறது, பொட்டு வைக்கிறது, இப்படி எல்லாமே கண்ணாடியில் தெரியும் நமக்கு. நம்மளோட அந்த தெரிகிற அந்த பிம்பத்தை பார்த்து தான் நம்ம கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிற நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கிட்டே இருக்கோம். இது எல்லாருமே நம்ம ரொட்டீனாக செஞ்சுட்ருக்கோம். இங்கே வந்து இந்த கண்ணாடிங்கிறது தான் நம்மளோட மனசு. அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற நம்மளோட பிம்பம் தான் நம்மளோட அகம்னு சொல்கிறோம். அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வெளியில் இருக்கோம் பாருங்கள், நம்ம தான் அந்த புறம்னு சொல்கிறது. இப்போ கண்ணாடியில் தெரியல நம்மளோட பிரதிபலிப்பு தான் அக உணர்ச்சின்னு சொல்லி கூட நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த பிரதிபலிக்கிறது வந்து நம்மளோட பிம்பத்தை தான், அதாவது நம்மளோட அக உணர்ச்சியை நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல புரிதல்னு கூட நம்ம திரும்பவும் சொல்கிறோம். இந்த கண்ணாடிக்கு புறத்தில் இருக்கிற நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கண்ணாடியில் தெரிய நம்மளோட பிரதிபிம்பமான அந்த அக உணர்ச்சியை வச்சுக்கிட்டு புறத்தில் தேவையான செயலை செஞ்சுக்க வேண்டியதுதான். நம்மால் ஒருபோதும் இந்த கண்ணாடியில் தெரியல நம்மளோட பிம்பத்தை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, அதாவது அந்த அக உணர்ச்சியை நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளோட எல்லா முயற்சியும் செயலும் கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிற நம்மக்கிட்ட தான் தவிர ஒரு நாளும் கண்ணாடி உள்ளார தெரியல நம்மளோட பிரதிபிம்பமான அக உணர்ச்சி மேலே இல்லை அப்படிங்கிறத நல்லா தெளிவாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எது தேவையோ அதை கண்ணாடியில் தெரிகிற நம்மளோட பிம்பத்தை வச்சு செஞ்சுக்கணுமே தவிர அது ஒன்று தான் நம்மளோட வேலையாக கூட அந்த இடத்துல இருக்கணும். மற்றபடி கண்ணாடியை கூட சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையான வெளி செயலுக்கு வேணால் அப்பப்போ கண்ணாடியை பார்த்து அந்த பிம்பத்தை பார்த்து நம்ம புறத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் போதும். அதனால் கண்ணாடியில் தெரிகிற நம்மளோட பிரதிபிம்பம் தான் அகம்னு சொல்கிறது, கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிற நம்மளோட உருவத்தை வந்து நம்ம புறம்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள